எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த செய்தியை எவரெவர் கூற கேட்டாலும் அச்செய்தியின் உண்மையான பொருளை ஆராய்ந்து காண வல்லது சிறந்த அறிவாகும். வணக்கம் நண்பர்களே, நாம் வந்திருக்கிற இடம் சென்னைக்கு 60 கிலோமீட்டர் பக்கத்தில், பாண்டிச்சேரிக்கு 130 கிலோமீட்டர் பக்கத்தில், செங்கல்பட்டுக்கு 30 கிலோமீட்டர் பக்கத்தில், காஞ்சிபுரத்துக்கு 67 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், நீங்கள் நினச்சது தான், நம்ம இப்போ மகாபலிபுரத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த மகாபலிபுரத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன். அதாவது நான் வந்து ஒரு பிரபலமான எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்தப்ப என்ன என்னோடய பேச்சு நண்பர்களை எல்லோரையும் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து கடல்லெல்லாம் குளிச்சுட்டு இந்த ரதங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த குடைவரை கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு ரிசோர்ட்டில் தங்கி சிக்கன் மட்டன் நிறையா எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு நான் மட்டும் என்னோடய நண்பர்கள், அதன் பிறகு அந்த பக்கத்தில் வந்து கிரவுண்டெலாம் இருந்துச்சு, அங்கே கிரிக்கெட் விளையாட வந்தோம். அது முடிச்சுட்டு இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இங்கே வரேன். சரி, நம்ம இன்னும் உள்ளே இங்கே என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் 6ஆம் வகுப்பு படித்தப்போ என்னோடய தமிழ் பாடப்புத்தகத்தில் இந்த மகாபலிபுரத்தை பற்றி இருந்துச்சு. அதன் பிறகு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்தப்ப என்னோடய நண்பர்கள் கூட எல்லோரும் வந்தான். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது இந்த மகாபலிபுரத்துக்கு வர்றதுக்கான அந்த பிளானே இல்லை, காலையில் வரைக்கும் எந்த பிளானும் இல்லை. சரி, திடீர்னு யோசித்தேன், யோசித்து கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்போ உள்ளே இருக்கிறோம். உள்ளே இறங்கி பார்த்தா 4 பக்கமும் கட்டடம் கட்டி பக்கத்தில் ஒரு யானை சிலை இருந்துச்சு. அதை பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வந்து கற்களாலேயே எல்லாத்தையும் செதுக்கி வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் எவ்வளவு ஒரு உழைப்பாளிகள், அதாவது எந்த அளவுக்கு அதை உழைச்சி வேர்வையை சிந்தி இப்படிலாம் செதுக்கிறக்காரு பாருங்கள். அதாவது வந்து அந்த அளவுக்கு மக்கள் தன்னோட கட்டடக்கலையை வந்து திறமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து அதை செதுக்கியிருக்காங்க. அட, மன்னர்கள் வந்து ஆண்டாலும் இதை மக்களால் மட்டுமே சாத்தியப்படும். இதை பார்க்குறதுக்கு என்னென்னா ஃபாரினர்ஸும் வந்து தினமும் வந்து டூர் வராங்க. அதுவும் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் தமிழ்நாட்டில் இதுவும் ஒன்று நிறையா இருந்தாலும் இதுலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. ஒரு சுற்றுலாத்துறைக்கு வந்து ஒரு மிகவும் முக்கியமானதாக இது வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கட்டுற மாதிரி என்ன சிமெண்ட்டு செங்கல் ஜல்லி இந்த மாதிரியாக கட்டியிருக்காங்க, எல்லாம் கற்களாலே செதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு கடினமாக உழைச்சிருந்துருப்பாங்க, எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாங்க, அதை நம்ம வந்து சிந்திக்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஈஸியாக ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும்னா செங்கல் சிமெண்ட் ஜல்லி கம்பி இந்த மாதிரி கட்டிடலாம். ஆனால் கற்களாலேயே கட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்தமாரி செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். அதை நம்ம எல்லோரும் வந்து போற்றணும். இந்த கோவில் முழுவதும் கற்களாலேயே கட்டப்பட்ட முதல் தமிழ்நாட்டின் கட்டுமான கோவில் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த கோவில் பக்கத்தில் வந்து துறைமுகமாக இருந்திருக்கு. இது வந்து முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் இது வந்து கட்டியிருக்காங்க. சரி, இங்கே இருக்கிற கட்டடங்களை வந்து 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதாவது வந்து 1 குடைவரை கோயில்கள், 2 கட்டுமான கோயில்கள், 3 ஒற்றைக்கல் கோயில்கள். இப்படி 3 வகை இதை வந்து பிரித்து கட்டியிருக்காங்க. இதை வந்து தொல்லியல் துறை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன விஷயம்னா, 1984 உலக பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம், அது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் இது. இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை, இன்னும் 6 கோயில்களும் கட்டியிருந்துருக்காங்க. அதாவது மொத்தம் 7 கோயில்கள். அந்த 7 கோயில்களில் 6 கோயில் கடல் கோள் ஏற்பட்டு, அதாவது சுனாமி ஏற்பட்டு அது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் அதோட தடங்கள்லாம் வந்து இப்போ 2004 சுனாமி ஏற்பட்டப்ப அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கோயில் மட்டும்தான் மீதி கம்பீரமாக காட்சி அளிக்குது. அதாவது இதோட கட்டுமானம் அடியில் நல்லா கற்களால் பயங்கர ஸ்ட்ராங்காக அதை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 45 அடி இருக்குது. இந்த 45 அடி உயரத்துக்கு பக்கத்தில் நிறையா விலங்குகளோட சின்னங்கள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மதியம் சுமார் 12 மணி போல் இந்த இடத்த வந்து ரீச் ஆகணும். இந்த இடத்த ரீச் ஆகணுன்னே ரொம்ப வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குறையலை. நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, வர்றதும் போகிறதும். அவங்கள எல்லாரையும் தள்ளி இதை வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா வந்து எல்லோரும் பக்கத்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை மீறி இதை தனியாக வந்து வீடியோ எடுக்கணும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த கற்கள்லாம் பார்க்கும்போது, பழங்கால கற்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம பார்க்குற கல்லும் இந்த கல்லும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டுறதா வச்சுக்குவோம், அதுக்கு யார் யார் தேவைப்படுவாங்க? சித்தாள், கொத்தனார், மேஸ்திரி, அப்புறம் இன்ஜினியர், இதெல்லாம் தேவைப்படுவாங்க. ஆனால் இதோட பிளானிங் யார் போட்டிருப்பா, எந்த மாதிரிலாம் மேப்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க, இதை எப்படி செதுக்கியிருப்பாங்க, இது யாரால் செதுக்கியிருப்பாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதை பார்க்கும்போதே அவர்களோட கடின உழைப்பு நமக்கு தெரியுது. மார்க போலோ அவருக்கு பிறகு வந்த ஐரோப்பியர்கள் ஆசியாவிற்கு வந்தப்போ, அதாவது இந்த இடத்த வந்து ஏழு அடுக்கு தூபிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏழு அடுக்கு தூபிகள்னால் கப்பல் மாலுமிகளுக்கு இந்த கடற்கரை கோயில் வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கலங்கரை விளக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட நிறையா பொருட்கள் வந்து இதை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த காட்சிப்படுத்தி வச்சுருந்தா நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கற்களால் செய்யப்பட்ட நிறைய உருவங்கள், அதாவது நிறையா பொருட்கள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் ஏன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் செஞ்ச உருவங்கள் இதுவரையும் இருக்கிறதுனா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். சரி, இந்த கடற்கரை கோயில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம, அதாவது கற்களால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, அடுத்து இங்கிருந்து ஒரு கடற்கரை ஒரு வியூ பார்க்கலாமா? அந்த கடற்கரை கோயிலை பார்த்துட்டு இங்கே கடற்கரைக்கு வந்தேன். எல்லாம் ஒரே குளியல் தான், பட் ஆனால் நான் கடற்கரையில் குளிக்கல. கடற்கரையை பார்த்துட்டு நேராக இங்கே வந்தாச்சு. இங்கே வந்த பிறகு யானைகளால் ஆன சிற்பங்கள் வந்து செஞ்சுருக்காங்க கற்களால். அதாவது ஒரு முறை நரசிம்மவர்மா
அவரோட தந்தையோட வீதி உலா போகும்போது இந்த பாறைகளில் வந்து யானைகளோட படம் வரைஞ்சிருந்தாராம். இந்த யானைகளோட படம் வரைஞ்ச உடனே அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து யானைகளோட சிற்பம் செய்யலாம்னு அவருக்கு ஐடியா வந்துடுது. அதன் பிறகுதான் இந்த மாதிரி ரதங்களும் யானைகள் மற்றும் மயில்கள் இந்த மாதிரி கற்களால் சிற்பங்களை செய்யணும்னு அவருக்கு ஐடியா வந்துருக்கு. இது என்னென்னா ஒரே குன்றில், அதாவது ஒரே குன்றில் ஒரே பாறையில் செதுக்கி இது எப்படி அதை வச்சுருக்காருங்க பாருங்கள். அதாவது வந்து ரதம், 5 ரதங்களில் இது ஒரு ரதம் பயங்கரமாக செதுக்கி உள்ள குகை மாதிரி குடைஞ்சி அதை பக்காவாக செஞ்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம ஆர்கிடெக்சர் எவ்வளோ இதெல்லாம் படிக்கிறோம், அப்போவே நம்ம தமிழர்கள் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு நிறையா சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க, அதாவது குறிப்பாக சிறுவர்கள் வந்து அதிகமாக வந்து அவர்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு இதை பார்க்க வந்திருந்தாங்க. மேலே வந்து குன்று, அந்த குன்றை வந்து குடைஞ்சி தூண் மாதிரிலாம் எழுப்பி அதை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பால் கறக்கிற மாதிரி சிற்பம் செஞ்சுருந்தாங்க, அதையும் நல்லா பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. இந்த சிற்பத்தில் அதிகமாக காளைகளை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க, காளைகள் அதாவது மாடுகளை வந்து அதிகமாக சிற்பங்களாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு அம்மா பானையில் சோறு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் அப்பா வந்து பையனை தோளில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் ஒரு சிற்பத்தை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப நிகழ்ச்சி. என்ன காரணம்னா நம்ம கிராமத்தில் பெரும்பாலும் அப்பா தன்னோட பையனை வந்து தோளில் தூக்கிட்டு போவார், அம்மா வழக்கமாக வயலுக்கு போகும்போது அவருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. இது நீங்கள் கிராமத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்து இருந்திருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய பாறை, அது எந்த அளவுக்கு ஒரு சாய்வான இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம வந்து பிசிக்ஸை யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய பொருள் சாய்வாக இருப்பதற்கு காரணம் என்ன அதை கரெக்டாக யோசிங்க பார்க்கலாம். இப்போ அந்த பாறையை தான் நம்ம கரெக்டான ஒரு வியூவுக்கு கொண்டு போகிறோம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 6 மீட்ரு, இதோட அகலம் வந்து 5 மீட்ரு, இதோட மொத்த எடை வந்து 250 டன்னு, அதாவது 1.2 மீட்டர் அகலத்தில் வந்து இது ஒரு பெரிய பாறை மேலே இந்த பாறை இருக்குது. இது எப்படி சாத்தியம்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. இந்த பாறை வந்து சாய்வாக இருக்கிறதுக்கு காரணம் பிசிக்ஸில் எந்த விதியின் கீழே இருக்கிறதுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். அடுத்தது நம்ம அண்ணனுங்க மேலேருந்து கீழே சர்க்கஸ் விடுறாங்க, இவங்களாம் எல்லோரும் நமக்கு அண்ணன் தானே. அடுத்து இந்த பாறையோட பேக் சைடு வியூ, அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய பாறை, அதுவும் ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்தவாறு இருந்துச்சு. பிறகு அங்கே வந்து சிலர் வந்து பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கிட்ட வந்து அதுலேயும் சில சிற்பங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. என்ன சிற்பம்னா நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பாறையில் ஒரு சின்னதாக கிணறு மாதிரி விட்டுருந்தாங்க, அதற்கு பின்னாடி யானைகளாலான சிற்பம் வந்து அந்த பாறையிலே செதுக்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக அந்த பெரிய பாறைக்கு பின்னாடி நம்ம இன்னொரு வழிக்கு போகிறோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா அதுவும் பெரும் பாறையாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப நடக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ஏன்னா நேராக அந்த கடற்கரை கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதன் மேலே ஏறி நடந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு வியூ கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு இயற்கையான ஒரு தருணத்தில் பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்தோம். அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸு லாரி எல்லாம் ட்ராவல் ஆகியிருந்துச்சு, அதாவது இந்த வழியாக தான் நம்ம வந்து இங்கே இந்த கடற்கரை கோயிலுக்கு வந்தோம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாறையிலே ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க, அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தாச்சா. இப்போ அங்கேருந்து நேராக கீழே இறங்கி வரோம், இங்கேருந்து லைட் ஹவுஸ் தெரியுது, அதாவது கலங்கரை விளக்கம் தெரியுது. இதை பார்த்துட்டு நேராக இன்னொரு ரூட் வழியே போகிறோம். அங்கே போன பிறகு அதுவும் கற்களாலேயே கட்டி வச்சுருந்தாங்க,
கிட்ட போய் பார்த்தப்ப நிறைய தூண்கள் மாதிரி அருமையாக அதுவும் கற்களாலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம். நிறைய சிற்பங்கள் அந்த கற்கள்லேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. அதன் பிறகு ஏதோ அறைகள்லாம் ஒரு இந்த பக்கமும், அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ரெண்டு அறைகள் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நேராக இப்போ உள்ளே போகிறோம். அதாவது உயரமான கல்லே பாருங்கள், எவ்வளோ பெரிய உயரம், அந்த உயரமான கல்லே வந்து செஞ்சுருந்தாங்க. பார்த்து அதோட பின்னாடி வியூ பார்க்குறோம். அதன் பின்னாடி வியூ பார்த்த பிறகு இங்கேருந்து லைட் ஒர்க் இன்னொன்று என்னென்னா, இது என்ன வகையான பில்லுன்னு தெரியல. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலேருந்து கீழே மக்கள், அதாவது ரோட்டில் போகிறத வந்து ஒரு வியூ எடுத்தோம். அதை பார்த்துட்டு ஒரு பெரிய பாறை எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ரூட்டுக்கு போவோம். இந்த பக்கம் திரும்பினா வழி, இந்த பக்கம் திரும்பினா வழி, இந்த பக்கம் திரும்பினா வழி, எங்கே போகிறதுனே தெரியல. மேலேருந்து ஒரு வியூ எடுத்து கிடச்சிது. அங்கே தான் வந்து மக்கள் ரோட்டில் ஏதாவது உள்ள என்ட்ரன்ஸுக்கு வர வழி. இங்கேருந்து பார்த்த உடனே நேராக நமக்கு அந்த கடற்கரை தெரிஞ்சுது. கடற்கரையை ஒரு வியூ எடுத்துகிட்டு அதன் பிறகு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய மரம், அது பட்டுப்போன மரம், ரொம்ப காலமாக இருக்கும் போல இருக்குது. அந்த மரத்தை ஒரு வியூ எடுத்தோம். வியூ எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம அடுத்த ஒரு வந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு படிக்கட்டு, இதுவும் கற்களாலேயே செஞ்சுருந்தாங்க. பாறைகள் மேலே அதுலேயே கற்களாலே செஞ்சுருந்தாங்க. அதுவும் கரெக்டாக நடந்து போயிட்டு அந்த படிக்கட்டில் நடந்து போகிறதே ரொம்ப டயர்டாகிட்டேன். நடந்து 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 கால் ரொம்ப அசதியாக போச்சு. மேலே ஏறியாச்சு. மேலே ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறையா சுற்றுலா பயணிகள் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாமா? வாங்க, மேலேயே எந்த அளவுக்கு வந்து கற்களாலேயே சிற்பங்கள் நிறையா அதர் ஸ்டேட்லேருந்தும் இந்த சுற்றுலாவுக்கு வந்திருந்தாங்க. ஓகே, இந்த பாறையிலேருந்து திரும்ப நம்ம கீழே இறங்க போகிறோம். இப்போ அங்கேருந்து படிக்கட்டில் ஏறி அதன் பிறகு இறங்கி ஆகணும். மேலே வந்துட்டோம். மேலேருந்து இப்போ ஒரு கீழே இறங்க போகிறோம். நிறைய பேர் இறங்கி போயிட்டுருக்காங்க. அடுத்தது என்ன, நாமளும் இறங்கி இப்போ இங்கேருந்து பாருங்கள், ஒரு வியூ நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது கடற்கரையை இந்த படிக்கட்டு பாருங்கள், ஒரு பாறையிலே ரெண்டு பக்கமும் பாறை, அதை வந்து வெட்டி அதை வந்து படிக்கட்டாக மாற்றிருக்காங்க. பாறைக்கு நடுவில் வந்து படிக்கட்டாக மாற்றிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம வந்து கீழே இறங்கி வந்தோம். நிறைய பேர் வந்து அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து சிற்பம் பார்க்க போகிறோம். அந்த பாறைகளில் வந்து நிறைய சிற்பங்களும் செஞ்சு வச்சுருந்தாங்க. கலங்கரை விளக்கத்தை பார்த்துட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் கலங்கரை விளக்கத்துக்களை மேலே ஏறி போய் பார்க்கலாம்னு பார்த்தா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகிடுச்சு. 4:30 மேலே வந்து இதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதனால் மேலே இருந்தவங்க மட்டும் அதை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கலங்கரை விளக்கத்தை கிட்ட மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னொன்று, பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த முறை கலங்கரை விளக்கத்துக்கும் உள்ளே போய் பார்க்க முடியல. சரி, அடுத்த முறை வந்தோம்னா டெஃபினட்டாக கலங்கரை விளக்கத்தில் போய் பார்க்கலாம். சரியா? ஓகே, நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாமல்லபுரத்தோட சுற்றுலா நமக்கு வந்து ஒரு இனிய நாளாக அமைஞ்சது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.